ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே, லட்சமாவா கேட்டேன். அதுக்கு ஒரு டோலத்தையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே பேராசை, பெரும் நஷ்டமாயி போச்சு. பாரு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அக்கா. என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒன்னு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாளா? இங்க உட்காந்து சாப்பிடாம திக்கலாம் பாக்குறியா? உனக்கு நான் படிச்சு கொட்டணுமா? இப்ப வேலை பார்ப்போம். இன்னொரு வாட்டி ஆகும்னு சொன்னேன், அந்த வாய அப்படியே அறுத்துப்படுதான் இருக்கா. அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் தோச்சு போடுப்போ. இப்ப வாய அறுக்கணும். என்ன அறுத்துருவான் குறிச்சிருவான் சொல்லுச்சு. நீ வந்திருக்கல கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க மகளே. நிறுத்தியா வந்துருச்சு. ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிருந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கானா? நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது. நீளிச்சு இருப்பு செட்டிய காய வச்சு இழிச்சுப்படி இழிக்காமா? என்ன சம்பந்தியம்மா, சூடா சூடா சொல்லுத்தோ. ஐயோ சம்பந்தி சம்பந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சமமா வந்தான்னா குறுக்கா வந்தான்னா? அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. சொல்றதா? உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். அதுவா முக்கியம்? முதலருவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலருவன்னா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலரை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். யோ உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே. கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறி விட்ட ஓ சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓடுறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. சொல்லையா நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோல கடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு. ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க. நிறுத்து நிறுத்து அக்கா, இப்ப பாத்திரம் விளக்குறதா அக்கா முக்கியம்? என் முதலர் என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன். சரி அபி. சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்தா அதெல்லாம் எப்படி? தம்பி வாசிதா. என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான்? தம்பி வாசிடா. சுப்பம்மா வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது. இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னையா நாட்டுல எத்தனையோ தடவை சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரே. அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். சும்மாரா, உன்னால லட்ச ரூபாய் போச்சு. நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போவலையே அக்கா. தம்பிக்கும் ஒரு களக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏத்துவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். ஓ போச்சு போச்சு போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்?